ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சயின்ஸில் என்ன தான் அட்வான்ஸாக போயிட்டு இருந்தாலும் இன்னும் நமக்குள்ள நிறையவே சில மூடநம்பிக்கைகள் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த மூடநம்பிக்கையை பொறுத்தவரையிலும் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிருந்தா அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாகவே நிறையவே ஒரு மூடநம்பிக்கை இப்போவும் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த மூடநம்பிக்கை வெறும் மக்கள்கிட்ட மட்டுமே இல்லாமல் நிறையவே அரசாங்கத்தை சேர்ந்தவங்ககிட்டையும் இந்த மூடநம்பிக்கை இருந்துட்டு தான் இருக்குது. அப்படியான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 13. இந்த நம்பர் 13 நீங்கள் நிறைய பேர் ரொம்பவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நம்பர் 13 அப்படின்றது சாத்தானோட எண், அதாவது இந்த நம்பர் அழிவை குறிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த 13 அப்படின்ற நம்பரை எங்கேயுமே யாருமே ஃபாரின்ல யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த 13 அப்படின்ற நம்பரை வச்சு நிறையவே பேய் கதைகள், பேய் படங்கள், இன்னமும் நிறைய பிளாக்ஸும் ஓப்பன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழில் எடுத்துக்கிட்டாலும் 13 நம்பர் வீடு 13 பக்கம் பார்க்க அப்படின்னு இந்த 13 ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் எதனால? அது மட்டும் இல்லாமல் அரசாங்க கோப்புகளில் கூட இந்த 13 அப்படின்ற நம்பர் இருக்கவே இருக்காதான். நிறையவே நாடுகள்லையும் இந்த 13 அப்படின்ற நம்பரில் எந்த ஒரு பில்டிங்கும் கூட இருக்காது. அதாவது வீடுகளை பொறுத்த அளவுக்கு கூட 12 நம்பர் வீடு, அதுக்கு அடுத்து 14 தான் வருமே தவிர 13 நம்பர் வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் அடுக்குமாடு குடியிருப்பில் கூட பார்த்திங்கன்னா இந்த 12 நம்பருக்கு அடுத்ததாக 14 அப்படி இல்லாட்டி 12 அப்படின்ற நம்பரை மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 13 அப்படின்ற நம்பரை அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. அதோட அரசாங்க அலுவலக கட்டிடத்தில் கூட இந்த 13 அப்படின்ற நம்பரை நிறைய யூஸ் பண்ணுறதே இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம உலகத்தில் சயின்ஸோட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க நாசாவும் கூட இந்த 13 அப்படின்ற நம்பரை ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதும் இல்லை ஏதாவது ராக்கெட் ஏவறதா இருந்தாலும் இந்த 13 அப்படின்ற நம்பரை மைண்டில் வச்சுட்டு அந்த எந்த ஒரு இடத்துலையுமே 13 அப்படின்ற நம்பர் வராத அளவுக்கு பார்த்துட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த அளவுக்கு இந்த ஒரு நம்பரை பார்த்து எதனால இவ்வளோ ஒரு பயம் வந்தது, இந்த 13 ஏன் இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி நிறையவே தேரிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீசஸ் கிறிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரோட லாஸ்ட் நைட், அதாவது அவர் சிலுவையில் அறையப்படுறதுக்கு முதல் நாள் இரவு அவரோட சீரர்களோடு சேர்ந்து சாப்பிட்றாரு. அதாவது முதலாவதாக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறமும் 13வதாக வந்து அந்த இரவு உணவில் கலந்துக்கிட்டது யூதாஸ். ஆனால் அவரால் தான் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுறாரு. ஸோ அதனால் அந்த நம்பர் ஒரு அன்லக்கி நம்பர் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. இயேசுவோட இறப்புக்கு காரணமாக இருந்த அந்த 13வது சீடன் சாத்தானோட பிள்ளை, அதனால் அது சாத்தானோட எண் அப்படின்னு சொல்லிட்டு 13 ஒரு தேரி சொல்கிறாங்க. இதனால தான் இப்போவும் ஃபாரினில் யாருமே டின்னரில் 13 பேராக கலந்துக்கவே மாட்டாங்களாம். இன்னொரு தேரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்தோட மாதங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 12 முடிஞ்சு போகுது. அப்படி 12 முடிஞ்சு 13ன்றது அந்த 12 அழிவிலிருந்து வந்தது. ஸோ அதனால் அது சாத்தானோட எண், அது அழிவை குறிக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இன்னொரு தேரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியை சுற்றிட்டு இருக்கிற சந்திரனானது அதோட சைக்கிளில், அதாவது அமாவாசை பௌர்ணமி மாறி வர இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 13 முறை வருது. இந்த சைக்கிள் உலகத்தில் இருக்கிற பெண்களோட பீரியட் டைமோட ஒத்து போகிறதா சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு பெண்ணும் ஒரு வருஷத்துக்கு 13 முறை பீரியட் ஆகுறாங்களாம். ஸோ இது ரெண்டும் ஒத்து போகிறதுனால அந்த 13 அப்படின்றது சூரியனை சுற்றிட்டு வர சந்திரன் அதோட எதிர்வினையாக செயலாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த 13 நம்பர் தீட்டானது, அதனால் 13 யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி வச்சுருந்தாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய கதைகள் சொல்லிட்டு இருந்தாலும் இதை பற்றி ரிசர்ச் பண்ணுற எல்லாருமே 13 அப்படின்ற ஜஸ்ட் அ காமன் நம்பர், இந்த நம்பருக்கு பின்னாடி எந்த ஒரு அன்லக்கியும் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு சிலர் 13 நடந்த நிறையவே இன்சிடென்ட்ஸை இதுக்கு ஆதாரமாக சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இந்த 13 அப்படின்ற நம்பரில் நடந்த நிறையவே அசம்பாவிதங்களும் ஏகப்பட்டது நெட்டில் கொட்டி கிடக்கு. அது எல்லாத்தையுமே இந்த 13 நம்பருக்கு அகேன்ஸ்டாக சாட்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கும் என்னதான் வளர்ந்த ஒரு நாடாக இருந்தாலும் இப்போவும் அவங்க இந்த மூட நம்பிக்கையில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஓகே வியூஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.